ஸ்டார்டிங்ல மாடியில இருந்து கீழே வந்த அனு டைகர் மாணிக்கத்தை பார்த்ததுமே பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா, இங்க செண்பகமா இருக்கிறவங்க என் அம்மா கிடையாது, உங்க வைஃப் கிடையாது, அவங்க அர்ஜுன் மாமாவும் ரோஜாவும் அனுப்பி வச்ச ஆளுன்னு சொல்லி எல்லா பழியையும் ரோஜா மேலையும் அர்ஜுன் மேலையும் போடுறாங்க அனு. இதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்றேன்னு அனு வேகமா ரூமுக்கு போய் தன்னோட போன் எடுத்துட்டு வந்து வீடியோவை தேடுறாங்க. ஆனா அனுவோட போன்ல தேடின வீடியோ கிடையாது. ஏன் அனு, போன்ல என்ன பாத்துட்டு இருக்க? எங்க கிட்ட காமிச்ச வீடியோவா அவங்க கிட்டயும் காட்டு. எசோவும் பாலவும் மாறி மாறி சிக்னல் கொடுக்க போன்ல இருந்த வீடியோ டெலீட் ஆன விஷயத்தை அனு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல தன்னோட பொறுமையை இழந்த டைகர் மாணிக்கம் அனுவை ஓங்கி அறிஞ்சு இந்த வீட்ல யார் உண்மை யார் போலிங்கறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதாகவும் டிஎன்ஏ டெஸ்ட நானே எடுக்கிறதாகவும் சொல்றாரு. உடனே அர்ஜுனோட அப்பாவும் அனு இனிமே இங்க இருக்க வேண்டாம், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு எங்கேயாவது அனுப்பிடலாம்னு சொல்ல அன்னபூரணி பாட்டி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியா அனுவை சமாதானம் பண்ணி மேல ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல அர்ஜுனுக்கும் ரோஜாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான பாலை ரெடி பண்றாங்க கல்பனாவும் செண்பகமும். கூட வந்த அன்னபூரணி பாட்டி அந்த பால்ல தேவையான பாதாம் பிஸ்தா எல்லாத்தையுமே சேர்க்கிறாங்க. நடக்கிற எல்லாத்தையுமே பயங்கர கோபத்தோட பாத்துட்டு இருக்க அனு, யசோதா, பால் மூணு பேருமே பிளான் பண்றாங்க. யசோ அனு கிட்ட, மேல ரூம் பாத்தியா எந்த அளவுக்கு ரெடி பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நான் சினிமால தான் பாத்திருக்கேன்னு அர்ஜுனுக்கும் ரோஜாவுக்கும் ரெடியான ரூம பத்தி சொல்ல அதுக்கு அனு சொல்றாங்க, அங்க நடக்கிறது நடக்கட்டும் ஆனா நடக்க வேண்டியது நடக்காதுன்னு அனு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அன்னபூரணி பாட்டி வராங்க. அதே நேரம் மாடியில இருந்து அர்ஜுன் சாரும் வர பின்னாடியே ரோஜாவும் வராங்க. சரி சரி, சாமி கும்பிடலாம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கல்பனா ரோஜாவை கூட்டிட்டு சாமி கும்பிடுற ரூமுக்கு போறாங்க. தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்ததுக்காக கடவுள்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறாங்க ரோஜா. அடுத்து வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லார்கிட்டயுமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க ரோஜாவும் அர்ஜுனும். இதுக்கப்புறம் தான் முக்கியமான சம்பிரதாயமே இருக்குன்னு சொல்லி மேல நவீன் கிட்ட சொன்ன மாதிரியே அவரு மேல இருந்து கீழே தொட்டில அப்படியே இறக்க தொட்டிலுக்குள்ள மரப்பாச்சி பொம்மைய வச்சு தொட்டில் ஆட்டணும்னு சொல்லி கல்பனா சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரியே மரப்பாச்சி பொம்மைய தொட்டிலுக்குள்ள வச்சு அர்ஜுனும் ரோஜாவும் தொட்டில் ஆட்ட கூட இருக்க எல்லாருமே அர்ஜுன் சார் இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. சரி சரி, நல்ல நேரம் முடிய போது, ரெண்டு பேரையும் ரூமுக்கு அனுப்புங்கன்னு எல்லாருமே சொல்ல அஸ்வின் அர்ஜுனை கூட்டிட்டு மேல போற. ஆனா ரூமோட சாவி யார்கிட்டயுமே இல்ல, காணாம போன சாவி யார்கிட்ட இருக்கு, ரூம எப்படி திறக்கிறதுன்னு எல்லாருமே டென்ஷனோட இருக்கும் போது அஸ்வின் தான் தான் சாவியை எடுத்து ஒளிய வச்சிருக்கதா சொல்றாரு. ஏண்டா நேரம் காலம் பார்த்து விளையாட மாட்டியா, சாவியை எடுத்துட்டு வந்து கொடுன்னு அன்னபூரணி பாட்டி சொல்ல எனக்கு 50,000 பணம் கொடுத்தாதான் நான் செய்வேன் சொல்றாரு அஸ்வின். 50,000 என்ன, 100,000 எடுத்துக்க, இந்தா என் கார்டை புடின்னு அன்னபூரணி பாட்டி சொல்ல சாவியை எடுக்கிறதுக்காக அஸ்வின் போறாரு. ஆனா அவர் வச்ச இடத்துல சாவி இல்ல. எல்லாத்துக்குமே காரணம் அனுதான் தெரிஞ்சுகிட்ட அர்ஜுன் சாவி இந்த வேலையை பண்ணனது நீதானா அனுன்னு அன்னபூரணி பாட்டி கேட்க சுத்தி இருந்த எல்லாருமே அனுவ திட்டுறாங்க. நீ எப்பதான் மாற போற, ஓஹோ ரூமோட சாவியை எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சரும் சொல்றாரு. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவன்னு தெரிஞ்சுதான் நாங்க ஸ்பேர் கீயே ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்ஜுன் சார் அவரோட பிளான பத்தி சொல்றாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அனுவுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். அடுத்து நம்ம ரோஜா சீரியலுக்கு வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் பாக்கலாம். நாச்சியார் அப்படிங்கிறவங்க, அனு மாட்டினது மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து கதகேல கதகேல ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டடா.